ஹே காய்ஸ், இன்றைக்கி நம்ம சிம்பிளான மஷ்ரூம் மசாலா எப்படி செய்கிறது அப்படின்றத பார்க்கலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதும் கடுகு போட்டு பொரிய விடுங்க. கடுகு பொரிஞ்சதும் கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்து பொரிய விடுங்க. கூடவே பொடியாக நறுக்கின ஒரு வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, ரெண்டு காஞ்ச மிளகாய் சேர்த்து வதக்கிக்கோங்க. வெங்காயம் பாதி வதங்கினதும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்கினதும் கால் ஸ்பூன் கரம் மசாலா, ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள், அரை ஸ்பூன் மல்லித்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க. மசாலா வதங்கினதும் நம்ம இதில் க்ளீன் பண்ண மஷ்ரூம் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு குடை மிளகாயை இந்த மாதிரி பொடியாக நறுக்கி சேர்த்து இதை கலந்து விட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கிக்கோங்க. இப்போது மஷ்ரூம் நல்லாவே வதங்கிருச்சு. இந்த டைமில் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்து ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். இப்போது கடைசியாக இதில் கொஞ்சமாக கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் சேர்த்து இதை கலந்து விட்டோம்னா நம்மளுடைய அருமையான மஷ்ரூம் மசாலா ரெடி ஆகிடும். இது ரசம், சாம்பார், இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.